நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதிகமா மிச்சத்தை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். லாஸ்டா ஒண்ணு வாயை தொடச்சுக்கிட்டு கையை வாஷ் பண்ணியா? இல்லனா இன்னைக்கு ராத்திரி ஊர்ல இருக்கிற எல்லா இரும்பும் உங்ககிட்ட தான் வரும். 1 கிலோ ஸ்வீட் சாப்பிட்டிருக்கே? கிடையவே கிடையாது, நான் இன்னும் 1 கிலோ ஸ்வீட் சாப்பிடல. ஒத்துக்கிறேன், ஆனா ஜன்னல் வழியா நான் பாத்துட்டேன். அந்த ஜன்னல் இருந்து கீழே மொத்த வீடும் தெரியும்னு எனக்கு நீதானமா சொன்ன? சாப்பிடல. நீங்க முதல்ல கிண்டல் பண்றது நிறுத்துறீங்களா? நல்லதுதான், கொஞ்சம் தள்ளியே தூங்க, இல்லனா மொத்த எறும்பும் என்கிட்ட வந்துடும். அப்படியா? எறும்பு வருமா? ஒரு நிமிஷம், இப்போ எறும்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எறும்பு வருமா? எறும்பு வருமா? வேண்டாம், எறும்பு வருமா? அர்ச்சனா, சொல்லுங்க அகர்வால். நான் முதல்ல உங்ககிட்ட பேசலாம் தான் ஃபோன் பண்ணேன். நம்ம சமுதாயத்தோட தேர்தல் அன்னைக்கே நாம ஒரு மீட்டிங் வச்சிடலாம்னு தோணுச்சு. சரி, தேர்தல் தேதி தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேர்தல் 2ஆம் தேதிங்க, அது உங்களுக்கு தெரியாதா? ஆ, ஃபோன் வந்தது, நான் தான் மறந்து போயிட்டேன். நீங்க பிரசிடென்ட் சார், உங்களுக்கு தான் முதல்ல ஃபோன் வரும். சரி, எத்தனை மணிக்கு மீட்டிங் வைக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. சமுதாய கமிட்டியோட அகர்வாலோட போனா? ஆமா. என்ன சொன்னாரு? சமுதாய கமிட்டியில தேர்தல் நடக்க போகுதா, எனக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. உங்க யாருக்காவது போன் வந்ததா? இல்ல. இல்லையே அண்ணா, வருஷம் நீங்க தானே பிரசிடென்டா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ண வேண்டாம்னு விட்டுருப்பாங்க. போன் பண்ணி வேற இது சொல்லணுமா? நீங்க கவலையே படாதீங்க, 2 நாள்ல உங்களுக்கு போன் வரும் பாருங்க. ஆமா பெரியப்பா, நீங்க கமிட்டிக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, அது எப்படி உங்களை மறப்பாங்க? அர்ச்சனா, இப்போதான் ஓய்வு நேரம் கிடைச்சதா? இப்போதான் அம்மா ஞாபகம் வந்ததா? இல்லம்மா, தெரியாம உங்க நம்பர் போட்டிருப்பேன். சரி சரி, சொல்லு எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்.
அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சத்யநாராயண பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பூஜையா? இல்லமா, பூஜைதான், சின்ன பூஜைதான். வீடு வரைக்கும் பண்றோம், கதை மட்டும்தான் படிக்கிறோம். சரிமா, பெரியமா என்ன கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா போன் பண்றேன். ஆ சரிமா அர்ச்சனா. சாரிமா, எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? என்ன சொல்றா உன் செல்ல பொண்ணு? ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னா. அப்புறம் அவ மாமியார் வீட்டுல சத்யநாராயண பூஜை வச்சிருக்காங்களா? சின்ன பூஜை தானா, அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்களா? பேசும்போது அர்ச்சனா ஏதோ உளறிட்டா போல இருக்கு. இல்லனா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அர்ச்சனா என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையேமா, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட போன் பண்ணி சொல்லிடுவாளே. ஏதாவது காரணம் இருக்கும், சூழ்நிலை எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. இல்லம்மா, நான் இத பத்தி தப்பாவே எடுத்துக்கல. பாவம் அவ மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருப்பா. அவங்க வீட்டு பூஜைக்கு நம்மள கூப்பிட முடியலன்னு வருத்தப்பட்டு இருப்பாள். அவ நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியாதா? அர்ச்சனா, நீ இவங்க கிட்ட அதிகமா எதுவும் பேசிக்காத. ஏ யோசிச்சு பாரு, நீ நிறைய ஸ்வீட் சாப்பிட்டிருக்க, நீ ஸ்வீட்டா பேச ஆரம்பிச்சிருவ. பாவம் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுனா. கார்த்திக், நீங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச கூடாது, நான் தான் சொல்றேன்ல. சாரி, குண்டா வேற ஐட்டனா நீங்க? பாருங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. உன்ன கொஞ்சம் எக்ஸசைஸ் தானே பண்ண சொல்றேன், அவங்க எவ்வளவு ஃபிட்டா இருக்காங்க தெரியுமா? புரிஞ்சிக்க மாட்டேங்கறீ. இத பாருங்க, அவங்க பெரிய ஹீரோயின், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. எனக்கு காலையில இருந்து வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இத பாரு, அவங்களும் சினிமால நடிச்சுக்கிட்டே தானே எக்ஸசைஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து உன்ன கத்துக்க தானே சொல்றேன். இத பாருங்க, இனிமே நீங்க அவங்க கேஸ வாதாட கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நாம போனா உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. என்ன பாசமே இல்லன்னு சொல்ற? கார்த்திக், வாங்க வாங்க, எங்க போய்கிட்டே இருக்கீங்க? டென்ஷன் ஆகாதீங்க, எங்களுக்குள்ள அப்படிதான் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம். இவங்க யாரு? ஓ, நீ இவங்களை பார்த்தது இல்லல்ல, நம்ம பக்கத்து வீட்டுல வந்திருக்காங்கல்ல, அவங்க வீட்டை சேர்ந்தவங்க தான். அப்படியா? இவரு அவங்களோட பையன், இவங்க இவரோட வைஃப். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. உள்ள வாங்க வாங்க வாங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம இப்படி உட்காரலாம். உட்காருங்க. நாளைக்கு காலையில எங்க வீட்டுல பூஜை இருக்கு, அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணலாம் தான் வந்தோம். ஆமா, சத்யநாராயண பூஜை இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ, நாங்க நிச்சயமா வருவோம். கண்டிப்பா கண்டிப்பா வருவோம். உங்களுக்கு இப்ப எத்தனை மாசம்? அது 7வது மாசம் நடக்குது. நீ பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கமா, அப்படியே பெங்காலி ரசகுல்லா மாதிரி இருக்க. அது என்னோட ஃபேவரட் ஸ்வீட், ரொம்ப அழகா இருக்க. இது பாரு, அவங்க முன்னாடி ரசகுல்லா ரசகுல்லான்னு பேசினா பத்தாது. கொண்டு வந்து கொடுக்க மாட்டியா? போ. அச்சச்சோ, நான் மறந்தே போயிட்டேங்க. ஐயோ, என்னங்க, நான் ரசகுல்லாவை இவங்க வீட்டுல தான் வச்சிருக்கேன். என் அண்ணா இருக்காருல்ல, கல்கத்தால இருந்து எனக்காக அனுப்பி வச்சாரு. எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அது ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் உங்க வீட்ல கொடுத்து வச்சேன். அது உங்களோட ரசகுல்லாவா? அது வந்து நீங்க வைக்க சொன்னீங்களா? நேத்து நான் வந்தப்ப நீங்க வீட்டுல இல்ல, உங்க மாமியார் கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். சாரி, நீங்க அது ஃப்ரிட்ஜ்ல வைக்க கொடுத்தீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் அத்தை கிட்ட கூட கேட்க மறந்துட்டேன். மொத்த ரசகுல்லாவையும் நானே சாப்பிட்டுட்டேங்க. நான் அதை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அது ரொம்ப டேஸ்டா வேற இருந்துச்சு, என்னால என்ன கட்டுப்படுத்திக்கவே முடியல, மொத்தம் காலி ஆயிடுச்சு. மிச்சம் இருந்ததை இன்னைக்கு காலையில சாப்பிட்டுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்போ நான் என்ன பண்றது? இந்த பெங்காலி ஸ்வீட்டோட மகிமையே இதுதாங்க. பாத்தீங்களா, எல்லாருக்குமே பிடிக்குது. எல்லாமே சாப்பிட்டுட்டீங்களா? நடு ராத்திரியில எழுந்து போய் சாப்பிட்டாங்க. அப்படின்னா எங்களோட ஸ்வீட்டு வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் பிடிச்சிருக்கா?
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா நல்ல ரசகுல்லாவை செஞ்சு தரேன். நாளைக்கு உங்க வீட்ல பூஜை இருக்குல்ல, அப்ப எடுத்துட்டு வந்து தரேன். உங்களுக்கு எவ்வளவு சாப்பிடணும் தோணுதோ அவ்வளவு சாப்பிடுங்க. சாரி அண்ணி, நான் தெரியாம இத பாருங்க போதும். இதுக்கு மேல சாரி சொல்ல கூடாது. புரியதா? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னையில இருந்து நீங்க என்ன அண்ணின்னு கூப்பிட கூடாது, அக்கான்னு கூப்பிடணும். அது வேற ஒண்ணு இல்ல, உன்னை பாக்கும்போது எனக்கு என் தங்கச்சியோட ஞாபகம் வந்துருச்சு. கண்டிப்பாக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் அர்ச்சனா, ஒரு நாள் அதிகமா ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னா பக்கத்து வீட்டு ஸ்வீட்டையும் சேர்த்து சாப்பிட்டுருவியா? அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்களாவது என்ன பார்த்து சிரிக்காதீங்க. சரி. கம்பளி குடுத்துட்டு போலான்னு வந்தோம், அப்பதான் தெரிஞ்சது. போலாம் மகா, சாப்பாட சூடு பண்ணிடுவோம், இவங்க எல்லாம் வந்துருவாங்க. வரியாமா? அட, என்னோட ஆரஞ்சு சாரி எங்க? அத்த ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அப்புறமா எடுத்துக்கிறேன். ஆமா கார்த்திக், நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு பூஜைக்கு நான் எதை கட்டிக்கிட்டும்? இந்த வீட்டுல முதல் பூஜை அல்ல. இதோ பாருங்க, இதோ இந்த புடவை கட்டிக்குவா, அழகா இருக்கு. அப்புறம் இதுவும் அழகா இருக்கு. நீங்க பார்த்து சொல்லுங்க, எதை கட்டிக்கிட்டும், இதுவா இல்ல இதுவா? கிரீன் சாரி கட்டிக்க, உனக்கு அழகா இருக்கு. அப்பனா பிங்க் புடவை எனக்கு அழகா இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? நல்ல கதையா இருக்க, நீதான் கேட்ட, இப்ப குறை சொல்ற. சரி சாரி, சரி ஃபைனலா சொல்லுங்க, இதுவா இல்ல இதுவா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கட்டிக்க. நான் ஒரு மெயில் அனுப்பணும். சரி, நான் குழந்தைகிட்டயே கேட்டுக்கிறேன். தூங்குறான் போல இருக்கு, அதான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். இத கட்டிக்குவா இல்ல இத கட்டிக்குவா? வதச்சோ பாத்தியா, எங்க ரெண்டு பேருக்குமே இதான் பிடிச்சிருக்கு. அப்பனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு டீம் ஆயிட்டீங்களா? அக்கா வெந்திருச்சு பாருங்க. என்னக்கா யோசிக்கிறீங்க? மனசுல ஒரே குழப்பமா இருக்கு. ஐயர் எதுக்கு அர்ச்சனாவுக்காக ஒரு பூஜை பண்ண சொன்னாரு? இத பத்தி நமக்கு தெரியாது. இத பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஐயருக்கு எல்லா விஷயமும் நல்லா புரியும். நானும் ரொம்ப நேரமா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா நம்மளோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குது இல்லக்கா? என்னமோ தெரியல, சூழ்நிலையும் மாறிடுச்சு. நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது என்னமோ வேற ஒன்னா இருக்கு. இப்ப எனக்கு என்னமோக்கா ரொம்பவே பயமா இருக்கு. மனசுல ஒரு ஓரமா பயம் இருந்துட்டே இருக்கு. தெரியல, ஆனா அந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியலக்கா. அது எனக்கு என்னமோ ஒரு தடவை ஐயா கிட்ட பேசிடலான்னு தோணுது. அவர் இங்க வருவாருல, அப்ப நேரடியாவே பேசிடுவோம். அவர் அர்ச்சனாவுக்காக பூஜை பண்ணணும்னு ஏன் சொன்னாரு, தானம் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னாரு? அர்ச்சனா, இத கொண்டு போய் அங்க வைமா. சரி அர்ச்சனா, நீயும் உட்காரு, சப்பாத்தி சூடு பண்ணி நான் எடுத்துட்டு வரேன். சரி. Thank you.
சமுதாய கமிட்டில இருந்து இன்ன போனே வரல. வரும் பெரியப்பா. இத பாருங்க அண்ணா. கமிட்டில உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் போன் பண்ண போறாங்க? ஒருவேளை போன் வந்தாலும் வரும். ஹலோ. ஆ வணக்கங்க. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? நான் எப்படி இது பாருங்க, நீங்க எப்படி இப்படி செய்யலாம்? இந்த விஷயமா நான் அவங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். சரி சரி வச்சிட்டுமா? யாருங்க நான் போன்ல? அது சமுதாய கமிட்டில இருந்து போன். இந்த தடவை அவங்க கமிட்டி பிரசிடெண்டா என்ன செலக்ட் பண்றதா இருக்காங்களாம். அண்ணா எப்பவும் அர்ச்சனா பெரியப்பா தானே பிரசிடெண்டா இருக்காரு. ஏம்பா அவர் கமிட்டிக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரே, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க? அதத்தாம்மா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? அப்பா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சம்பந்தியோட இடத்துல நான் உட்காரணும்னு சொல்றாங்க. ஓமோ நம்ம இப்படி பண்ண போறோம்னா எல்லாருக்கும் இந்த பக்கம் பாய் விரிச்சிடலாம். அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த பக்கம் வைக்கணும்ல. அம்மா என்ன பண்றீங்க? இல்ல அர்ச்சனா, இங்க எப்படி பூஜை பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இடமே இல்லையே. நம்ம வீட்டுல ஹால் ரொம்ப பெருசா இருக்கும். எல்லா விசேஷங்களையும் நல்லபடியா நடத்துவோம். ஆனா இங்க பாரு அம்மா, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கார்த்திக் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுப்பாரு, நீங்க விட்டுருங்க. அவன் மட்டும் என்னமா பண்ணுவான்? இங்கதான் இடமே இல்லையே. அப்புறம் இந்த டேபிள் சோஃபா எல்லாத்தையும் நகர்த்த வேண்டியிருக்கும் இல்ல அர்ச்சனா? அப்ப கூட இடம் பத்தாது போல இருக்கே. எனக்கு என்னமோ இந்த ஹோமத்தை நல்லபடியா நடத்த முடியும்னு தோணும். நிச்சயமா முடியும்மா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்தா நல்லா தானே இருக்கும். நீங்க கத்தி கத்தி என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் ஏற்படாது. சைகை காமிச்சாலே நான் புரிஞ்சுப்பேன். சின்ன இடத்தோட விசேஷமே இதுதான் அத்தை. நமக்குள்ள ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும். தூரமா இருக்க வேண்டிய அவசியமே வராது. இப்ப நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. கார்த்திக் சோஃபாவில நாம இந்த பக்கம் தள்ளி வைக்கணும். உட்கார இடம் வேணும்ல. நான் பாத்துக்கிறேன் அர்ச்சனா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அர்ச்சனா. நீ இருமா, அவன்தான் சொல்றான்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நாங்க பாத்துக்கிறோம். இத பாருமா, நான் தான் சொல்றேன்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. தள்ளுப்பா பாத்து. ஐயா இருங்க இருங்க இருங்க, நான் வர இருங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேலை? என்ன மாணிக்கம், மாணிக்கம் எதுக்கு இந்த வேலை செய்றீங்க? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஓடுங்க தம்பி, புடுங்க. மெதுவா அப்படிதான். இந்த ஐயர் ஏன் இன்னும் வரல? எல்லாத்தையும் தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் வாங்கிட்டு வரத நாம எடுத்து வைக்கணும். நான் போன் பண்ணி பாக்குறேன். ஆ ஆ அக்கா நான் இத வந்துறேன். இன்னும் கொஞ்சம் தம்பி. இந்த பக்கம் இந்த பக்கமா மாணிக்கம்? பிரசாதம் எல்லாம் பண்ணியாச்சா? பண்ணிட்டமா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி. ஐயோ ஒடிஞ்சு போயிடுச்சு. நாம மெதுவா தான தூக்கணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அதுவே வீக்கா தான் இருந்திருக்கும். என்ன சோஃபா இதெல்லாம், கொஞ்சம் அசைச்சா உடனே உடைஞ்சிரதா? இந்த வீட்ல எல்லா ஃபர்னிச்சரும் இப்படி தான் இருக்கு. ஆனா பணத்தை மட்டும் முழுசா வாங்கிட்டால நம்ம வீட்டு சோஃபாவோ டேபிளோ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா,
பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கார்பெண்டரை கூப்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரி வாங்க பாத்து நகர்த்துங்க. இன்னும் கொஞ்சம் அர்ச்சனா ஐயர்கிட்ட பேசிட்டியா? இன்னும் இல்ல பெரியமா, லைனே கிடைக்கல. பாத்து ஜாக்கிரதையா பிடிப்பா, விழுந்துரு போது. மாணிக்கண்ணா பத்திரம். அட கடவுளே, இப்படி வாயசை தீஞ்சு போயிருக்குமே. ஐயோ மாணிக்கம், அந்த இடமெல்லாம் பெருக்கியாச்சா? இன்னும் இல்லங்கம்மா, காலையில பிரசாதம் பண்ணும்ல, அதனால சமையல் கட்டுல வேலை பாத்துட்டு இருந்தேன். இதோ இப்ப பண்ணிடுறேன், கொடுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் பெருக்கிடுறேன், நீங்க கிச்சனை பாத்துக்கோங்க. அம்மா சாந்தி ஆயிடுங்கா. அண்ணா நீங்க எதுக்கு இதுல? பெரியப்பா பெரியப்பா நீங்க விடுங்க, நான் பாத்துக்கறேன். நான் ஒன்னு அவ்வளவு வீக்கானவன் கிடையாதுப்பா, ஒரு கை பிடி பாக்கலாம். அண்ணா வேண்டாம், நான் விடுங்க, நாங்க பாத்துக்கறோம். முடியும் முடியும், அவ்வளவுதான். அப்படித்தான். பாத்தீங்களா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த உடனே வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஐயர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு.